அதாவது வந்து இப்போது வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணா எப்படி இருக்குன்னு கேட்டாலே உண்மையிலே சொல்கிறாங்க, ஒரு ஒரிஜினல் புளி கூட பண்ணியிருக்கேன்னு இந்த மீடியா ப்ரெஸ்ஸஸ் எல்லாருக்கும் சொல்லி சொல்லி வீட்டில் என் ஒய்ஃப் வந்து தோசை ஊற்றான்னு கேட்டால் கூட ஆமாம்மா உண்மையிலே ஒரு ஒரிஜினல் புளி கூட தான் பண்ணியிருக்கேன் அந்த அளவு சொல்கிற மாதிரி வந்துருச்சு. ஆமாம், நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்து கொடுத்து முதல்ல வந்து மீடியா ஊடகம் எல்லார பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி, மாலை வணக்கம். அதே போல் என்னுடைய அழைப்பை ஏற்று கண்டிப்பாக தம்பிக்காக நான் வருவேன்டா அப்படின்னு சொன்ன சூரிய அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. அப்புறம் வந்து என்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ண தாம்சன் சார், ஆமாம் நான் இந்த நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன்னா அது காரணம் தாம்சன் சார் தான். என்னுடைய நண்பன் உதயராஜ் இங்கே வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், என் நண்பன் மூலயமா தான் வந்து அண்ணனை போய் நான் சந்தித்து அந்த மாதிரி வாய்ப்பு கேட்டு இன்றைக்கி நான் அந்த மாதிரி வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி என்னென்னா, இதே பிரசாத் ஸ்டுடியோவில் காவிரி தெரு ஆப்போசிட்டில் நான் ஒரு வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன். அதே அந்த அந்த காவிரி தெருவில் அப்படின்னா முத்துலட்சுமி ஹோட்டலில் அதை நான் இலை எடுத்துகிட்டு இருந்தேன், ஹோட்டலில் வேலை செஞ்சேன். ஸோ இன்றைக்கி பிரசாத் லேபுக்கு வெளில லாரிலாம் நிறுத்திட்டு, ஏன்னா கிரீஸ் அடிக்க அங்கே இடம் கிடையாது, வெளியிலாம் கிரீஸ்லாம் அடிச்சிருக்கேன் லாரிக்கு. இன்றைக்கி என்னுடைய படம் ஒரு பேனரில் வச்சு, ஆனால் நீங்கள் தான் இதில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து என்கிட்ட பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு சுரேஷ் சார் வந்து என்கிட்ட கதை சொன்னப்போ, தம்பி உங்களை வந்து இது குக்வித் கோமெல்லாம் பார்த்துருக்கேன், என் பையனுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொன்னாங்க, சூப்பர் நீங்கள் வந்து ஒரு ஒரிஜினல் புளி கூட படம் பண்ணுறீங்க பாடினாங்க. சரி சார் பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு. அப்புறம் வந்து யுவன் சார் மியூசிக் சொன்னாங்க, சரி சார் பண்ணலாம் சார், எப்போ சார் போகலாம் சார் அப்படின்னு. இல்லை ஒரு 1 இயர் ஆகும் தம்பி, வெயிட் பண்ணி பாருங்க, புளி கிடைக்கலன்னாரு. சரின்னு சொல்லிட்டு புளியெல்லாம் போய் பார்த்துருக்கிட்டு வந்துட்டாப்புல வந்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணாரு, தம்பி புளி கிடச்சிருச்சு பா வாப்பா போகலாம் அப்படின்னா போல. சரி அங்கே போனதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டோம், அங்கே ஒரு 6 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, தக்கட்டா என்ன தட்டும் டூ மட்டும் இத்தான் தொட்டு திரு தட்ட ஒரு தட்டின் மட்டும் யானை. நான் அப்படியே ஒன் சைடு பேக மாட்டின் போயிட்டு உட்காந்து என்னம்மா ஏதோ பேசிக்கிறாங்களே என்னது அப்படின்னு. ஒன்றும் இல்லை தம்பி, ஏதோ புளி கூட ஏதோ ஒரு தம்பி நடிக்க வந்திருக்காங்கன்னா ஆம்புலன்ஸ் எங்கே இருக்குது, இந்த இன்சூரன்ஸ்லாம் எப்படி போடணுன்றது பேசிகிட்டு இருக்காங்க. என்ன புரியலண்ணே யார் அப்படின்னா, இவர் அங்கே பேசாமரு புளி கிடச்சிச்சு, ஒரு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு, உண்மையிலே வந்து சூப்பரான புளி கிடச்சிருக்கு தம்பி, வேறு லெவலில் பண்ணுறணும். இவர் வெளியே அந்த கேட் இருக்குல்ல அது வெளியில் வச்சுட்டு கேமராலாம் வச்சுட்டு நின்றுவாப்பில், ஆ பலகா மெல்லமாக புளி மேலே படு, ஆ புளி மூஞ்ச பாரு தம்பி பாருப்பா. எங்க நான் இருங்க ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேங்க, அது என்னையை பார்த்துருவோம் பயமாக இருக்குங்க இருங்க அப்படின்னு ஹீரோயினியெல்லாம் இது பண்ணுவாப்பில். ஆ அப்படியே பிச்சுட்டு மெல்லமாக போட்டு அப்படியே புளி மேலே பத்திரமும் 3 பேரும் படுங்க. இதில் புளிக்கு இதில் வந்து மாண்டேஜ் சீன்லாம் எடுக்குது, அசண்டர்ட்லாம் வந்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கி புளிக்கு பல்லு விலைக்கு வருது, புரியலப்பா என்னது யார் சொன்னது, டைரக்டர் சார் சொல்லுங்க புளிக்கு பல்லு விலைக்கு வைக்கிற மாதிரி. தம்பி புளிக்கு வந்து காட்டில் இருக்க பல்லுலாம் விளக்காது, அதனால் நீ வேறு எதாவது பண்ணுங்கன்னா பல்லு விளக்க வேணான்னா கேக் ஊட்டி விடுற மாதிரி இருக்குது, சூப்பர்ப்பா நைஸ்ப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து உண்மையிலே பயந்து பயந்து தான் பண்ணாங்கன்ட்டு, உண்மையிலே பயம் எங்களுக்கு தான் இருந்தது, ஏன்னா புளி வாயை தந்தாலே நானும் ஹீரோயின் உள்ளே போய்ட்டு வெளில வரும் அந்தளவு தான் வந்து புளி வந்து எல்லாமே அது பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து ப்ரொடியூசர்லாம் வந்து நீங்களாம் ஒரு வாரத்துக்கு கூட என்னை பற்றி கேட்கவே இல்லை, வந்து கேட்டுட்டு என்ன சொன்னீங்க, இல்லை உண்மையிலே டெய்லியும் கேட்போம் படம் முடிஞ்சதாக கேட்போம், ஆ சூப்பராக முடிஞ்சிருச்சு நல்லா இருந்தது கேட்பீங்க, புகழ் முடிஞ்சானா இருந்தானா ஒரு வாரத்துக்கு கேட்டிருப்பீங்களா, கேட்டது கிடையாது இல்லை. அதே போல் ப்ரொடியூசருங்களாம் வந்து சொல்லி ஆகணும், ஷூட்டிங்கு வந்தால் தானே ஷூட்டிங் எப்போ காசு கேட்டாலும் ஆ தம்பி போட்டு விட்டோம்ப்பா கார்த்திட்டு இருக்கானே அப்படின்னா இவர் ஒன் சைடு பேக் மாட்டிக்கிட்டு ஆ தம்பி போகலாமா ஷூட் ரெடி வாங்க ஒன் சைடு பார்க்கலாம், ஆ சரி பத்திரம் பத்திரம் பேக் பத்திரம் அப்படின்னு எங்கள் பணம் போட்டாங்க நேற்று நைட் போட்டாங்க காலைல ஷூட்டு, அவங்க கேட்குறப்பெல்லாம் பணத்தை மட்டும் போடுவாங்க ஷூட்டிங் வந்தால. ஒரே ஒரு நாள் வந்து கிளைமேக்ஸுக்கு வந்தாங்க, அப்போ தான் எனக்கே தெரியும் அவங்க தான் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு அது மாதிரி பணத்தெல்லாம் கொடுத்து சூப்பராக வந்து எனக்காக, ஏன்னா யார்ட்டே போய் நான் ஒரு 10,000 கேட்டால் கூட எப்போ திருப்பி தருவேன்னு கேட்பாங்க, என்னை நம்பி வந்து இவ்வளோ பணத்தை போட்டு ஹெல்ப் பண்ண ரொம்ப தேங்க்யூ ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் டைரக்டர் சாருக்கும் அதே நன்றி தான், ஏன்னா வந்து யுவன் சார் இதில் இருக்கார், புளி இருக்குன்னாப்பில் ரெண்டுமே இதில் இருக்குது, ஒரிஜினல்னாப்பில் ஒரிஜினல் தான் பண்ணியிருக்கோம். ஸோ டைரக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதே போல் ஹீரோயின் ஷெரீனும் நானும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில், ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். கெமிஸ்ட்ரி என்னது அதான் சார், அதான் நீங்கள் வரீங்க சார் உள்ளே வராங்க சார், நீங்கள் தயவு செய்து வரீங்க பின்னாடி வந்து ஏதாவது ஒன்று எழுதினு வந்துடுற போல் நமக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. உண்மையிலே ரெண்டு பேருக்குமே வந்து அப்படி ஒரு இதாக இருக்கும், அவங்க பேசுறது எனக்கு புரியாது நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது, ரெண்டு பேரும் அப்படி ஒரு சூப்பராக பண்ணியிருந்தோம். உண்மையிலே தேங்க்யூ ஸோ மச் சரின்,
நம்ம ஏன்னா நிறைய ஹீரோயினுக்கெலாம் நானே இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பேன். ஹே சூப்பர், யார் ஹீரோ நாங்கள்? இல்லை நான் தான் பண்ணுறேன்னு. ஆ ஓகே, இதோ வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் நம்பர் பிளாக்ல இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்காக வந்து, இல்லை நான் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டோரியை நரேட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டோரியை கேட்டுட்டு, இந்த ஸ்டோரி நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நடித்த செரீனுக்காக தேங்க்யூ ஸோ மச், சூப்பர். அப்புறம் வந்து விஜய் இதில் வந்து வில்லனாக பண்ணியிருக்காப்புல, அவர் கேட்பாப்புல, அவர் வந்து அவர் நின்னாப்புல நான் அவருக்கு ஷூவுக்கு சாக்ஸ் மாட்டுற மாதிரி தான் இருப்பேன். அவர் கேட்பாப்புல, அண்ணன் ஓகே தானே அண்ணா, என்ன என் அண்ணன் தயவுசெய்து கூப்பிடாதீங்க, ஏன்னா அவர் உட்காந்து ஒரு 15 முட்டை சிக்கனை பிடிச்சி கிரிசின் கடா பாப்புல சாப்பிட்டுரு பாப்புல, என்னென்ன எப்படின்னா, இல்லைப்பா இதுதான் என்னோடய இது டயட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு பாப்புல, சூப்பராக பண்ணப்பில, அஷ்டு அஷ்டு கேட்பாப்புல, வலிச்சுதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை வலி இல்லை, இல்லைங்க வலி இல்லைங்க வலி இல்லை, நீங்கள் அடிங்க என்னவேன், ஓகே நான் வலிச்சா சொல்லுங்கண்ணா அப்படின்னு, இப்போ லைட்டாக வலிச்சு பார்க்கணுன்னா சரி நான் மறுபடியும் வலிச்சா சொல்லுங்களான்னு சொல்லிட்டு அந்த கட்டையை உரி உருவி அடிப்பாப்பில், சூப்பர் சூப்பராக பண்ணியிருக்கீங்க தலைவா, அதில் வேறு லெவலில் வந்திருக்கு, சூப்பர் தேங்க்யூ அஜிப் எடிட்டரு, தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் நமக்காக வந்து உட்காந்து எல்லாத்தையும் எடிட் பண்ணிவிட்டு பாவம், இன்றைக்கி அவருக்கு பாவம் த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குது, அவரால் பேச முடியல, ஆனால் வந்து படம் அவர் மூலமா பேசுன்றதை நம்புகிறேன், சூப்பர் தேங்க்யூ. அப்புறம் வந்து ராதிகா மேடம், இவங்களை வந்து அவங்க சொன்னாங்க, ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு படத்தில் வந்து சும்மா நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து சுற்றிட்டுருப்பேன், அப்போ வா வா பண்ணுற ஜாலியாக வெல்லாம் இது பண்ணிகிட்ருப்போம், குழந்தைன்னு சொன்னது அதுதான், ஏன்னா சுற்றி ஒரு அக்கா ஏதாச்சும் எங்கேயாச்சும் என்னை நிற்க வைங்க, நான் தெரியுறேன்னா பார்க்குறேன் அப்புறம் டான்ஸ் ஆர்ப்பில் நடுவில் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வராங்கன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி, அவங்க இல்லை சொன்ன உடனே, ஏன்னா லாஸ்ட் டைமில் தான் சுரேஷ் சார் சொன்னார் இந்த மாதிரி மாஸ்டர் இந்த மாதிரி வரைக்கணும்னு சொல்லிட்டு, மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர், அதே போல் ஃபைட் மாஸ்டர், எந்த சீனாக இருந்தாலும் அந்த ஓடி வரத நீங்கள் வாங்க எப்படி வரீங்களோ நாங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் எந்த உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு நான் எப்படியோ நான் சேஃபாக உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. அந்த மரம் உடைச்சிட்டு உடையிற சீன்லாம் வந்து அவர் சொல்லி ஞாபகம் மாஸ்டர், ஆ சார் அந்த ஆமாம் மடத்தெல்லாம் வந்து சும்மா அப்படியே ஜாலியாக நீங்கள் விழுங்க ஜாலியாக இருக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரிஜினல் மடம் அது, அதை உடச்சிட்டு தான் கீழே விழுந்தோம், வந்து சூப்பர் சூப்பர் வெரி குட் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணி கொடுத்தீங்க, தேங்க்யூ ஸோ மச். முத்துக்காலை அண்ணன் உண்மையிலே வந்து அவங்களாம் வந்து அவங்களாம் நம்ம பார்த்து தான் நம்ம வளர்ந்துருக்கோம், அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க, தம்பி இது ஓகேங்களா, இது இதை பண்ணலாமா அதை பண்ணலாங்களா, ஓகே இந்த இதெல்லாம் நான் இப்படி பண்ணிக்குவா செல்லோன்ட்டு அதை கேட்பாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு தன்மைக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக நான் நன்றி கடன்பட்டிருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். மெயினாக இந்த படத்தில் வந்து யுவன் சார், ஏன்னா என்கிட்ட புலின்னு சொன்னப்போ கூட ஐயோ அப்படின்ற ஒரு இது இருந்தது, பட் வந்து யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக் அப்படின்னு சொன்ன உடனே என்னடா இது நமக்கு பண்ணுவாங்களே, ஏன்னா 1 வருஷம் கழிச்சு ஷூட்டுன்னு சொன்னார், எனக்கு நான் குக்கு துக்கமால அந்த ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுற வரையுமே எனக்கு வந்து யுவன் சார் தான் மியூசிக் போடுவாரா இல்லை ஒரு சும்மா ஜாலியாக ஃப்ரெண்டுன்னு சொன்னாப்பிலே 25 வருஷம் சும்மா சொல்கிறாப்பிலையா இதில் வந்து வருமா அப்படின்னு, அப்புறம் அந்த போஸ்டர் வந்து அதில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு உயிர் வந்தது. ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம், ஏன்னா வந்து அவர் வந்து இன்றைக்கி தளபதி, இன்னும் எவ்வளோ லெஜெண்ட், எல்லாருக்குமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் மியூசிக் போட்டிருக்காரு. இப்போ புதுசாக ஒரு சேனல்லேருந்து வரோம் வளர்ந்து வரோம், அவனுக்கும் கண்டிப்பாக நம்ம ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்து வர எல்லாருக்குமே அவர் பண்ணுறது வந்து மிகப்பெரிய விஷயம், அவருக்கு நான் வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது, தேங்க்யூ ஸோ மச் யுவன் சார். இன்றைக்கி அவர் தான் ஆக்சுவலாக விழா நாயகன், அவருக்கு ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை, அவரால் இன்றைக்கி வர முடியல, கண்டிப்பாக சார் நீங்கள் வரலனாலும் இந்த இடத்துல நீங்கள் தான் விழா நாயகன், கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் சார், தேங்க்யூ ஸோ மச். அதே போல் கார்த்தி அண்ணன், ஒரு சுரேஷ் சார் சொன்னார் அவர் கொஞ்சம் கால் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் ஏறி மேலே போகிறதுக்குள்ளே மலைக்கு மேலே உச்சி நின்றுட்டு வாங்க வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு வேக மாட்டிட்டு போயிட்டு அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தார் இந்த படத்துக்காக. உண்மையிலேயே வந்து இன்றைக்கி வரையும் கஷ்டப்படுறது வந்து கார்த்தி அண்ணன் தான், தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, சூப்பர். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வந்து முக்கியமாக உழைக்கிறது வந்து நிக்கில் அண்ணன் தான். ஆனால் நான் வந்து ஒரு ஈவினிங் நைட் ஷூட்னேன், நான் அந்த மாதிரி போயிட்டு வந்தேன், ஓ சூப்பர் தங்க சூப்பர் தங்க, ஈவினிங் ஷூட் தானே, அப்போ நீங்கள் காலையில் ஒரு 9 மணிக்கு வந்துருங்க, ஒரு 5 இன்டர்வியூ இருக்காங்க, அந்த 5 இன்டர்வியூ முடிச்சிருங்க, முடிச்சுட்டு நீங்கள் 6 மணிக்கு இங்கே கிளம்புனா நீங்கள் நேராக கோவலத்துக்கு 6-5 கிலோ போயிடுவீங்க, நீங்கள் ஒரு ஷூட் பண்ணிடலான்னு வார். உண்மையிலே கிடைக்கிற கேப்பெல்லாம் இன்டர்வியூ கொடுத்து ஒரு நல்ல மனிதர் இந்த படத்துக்காக உண்மையிலே உழைச்சிருக்காரு. இப்போ உள்ளே வந்தால் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, நேராக உள்ளே வாங்க, 26 இன்டர்வியூ இருக்குது, அதை முடிச்சுட்டு நேராக உள்ளே வந்துட்டிங்கன்னா நேராக ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணலாம்னு சொன்னார். உண்மையிலேயே வந்தேன் இந்த படத்துக்காக நீங்கள் உழைச்சதுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் அண்ணா.
ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு டைரக்டர் சார் சொன்ன மாதிரி ஒரு வல்கரான டைலாக்கோ ஒரு வல்கரான சீனோ எதுவுமே கிடையாது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ஒரு எல்லாருமே போயிட்டு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பிரிட்டன பிஸ்கெட்டு இந்த மிக்சர் பாக்கெட்லாம் கொடுத்து அம்மா ஒரு வாட்டர் பால் கொடுத்து ஓரமாக ஸ்கூலில் அனுப்பிச்சி விடுவாங்க. அப்போல்லாம் இந்த காட்ஸில்லா அனகோண்டா அந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் ஸ்கூல்லலாம் வந்து ஒரு தமிழ் படம் மிஸ்டர் ஜூகிப்பர்னு ஒரு படம் வந்திருக்கு. ஒரு தமிழ்நாட்டில் இருந்த பையன் பண்ணியிருக்கான். கண்டிப்பாக எல்லா ஸ்கூல்லையுமே வந்து இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். உண்மையால் ஒரு அன்பு காட்டினா மிருகம் கூட நம்மள்ட்ட அன்பாக பழகுன்ற ஒரு விஷயத்த காமிச்சிருக்கோம். காடுகள்லாம் வந்து இப்போ நிறைய அழிஞ்சிட்டு வருது, அதெல்லாம் ஏன் என்ன அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம இதில் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் தியேட்டரில் போயிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து ராதிகா மேடம் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து ஷெரீன் அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து எங்களுக்கு வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் பட்ட கஷ்டம்லாம் ஹீரோயின் கிடைக்காம. ஸோ வந்து எனக்கும் ஒரு ஹீரோயின் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு விட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் நண்பன் உதயா, மோகன், கோகுல், மணி, நானும் மணி தான் ஆக்சுவலாக இந்த கதையை கேட்டோம். கேட்டுட்டு மச்சான் இது கண்டிப்பாக உனக்கு கரெக்டாக இருக்குன்னு சொன்னான். இன்னும் என்னை வந்து விஜய் டிவி இனிமேல் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாருமே இது பண்ணிட்டுருக்காங்க, எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் என்னுடைய மனைவிக்கு நன்றி, எங்கள் அப்பா அம்மா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா என் ஒய்ஃப் தான் வந்து எனக்கு எல்லாமே இனி வரையுமே எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்து எனக்கு வந்து நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் எவ்வளோ சோகத்தில் இருந்தாலும் அதெல்லாம் எங்கே நீங்கள் புகழே இல்லைங்க. புகழும் நீங்கள் கலகலன்னு இருக்கணும், வீட்டில் எல்லாரும் சிரிக்க வச்சுட்டு ஜாலியாக இருக்கணும், அதுதான் புகழ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்றைக்குமே பேக் போனாக இருக்கிறது அவங்க தான். தேங்க்யூ ஸோ மச் பென்சி, லவ் யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் வந்து நான் சூரியனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. எனக்காக நான் கேட்டோன்னே இல்லை என் தம்பிக்காக நான் விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் அண்ணன் ஊருக்கு நான் கோவிலுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து வீட்டில் எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்போ சேதன் வந்துருந்தார். சேதன் வந்து எல்லாம் ஃபோட்டோ எடுத்தப்பா வாங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப வாங்க அப்படின்னப்ப அம்மா புகழ் வா அப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பத்தில் அவனும் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்தாங்க. இந்த நன்றி நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். நான் எப்பயுமே அண்ணனோட குடும்பத்தில் ஒரு ஆளாக நான் கடைசி வரையும் இருப்பேன். அந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். லவ் யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.